ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மெசேஜரில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிற மாதிரி எப்படி செட் பண்ணி மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து பெண்கள் வந்து சேட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அவங்க வந்து நம்மளுக்கு சேஃப் கிடையாது, நார்மல் சேட்டிங் சேஃப் கிடையாது அப்படின்னு நீங்கள் சேட் பண்ணுறதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நெருக்கம் இல்லாத நபர்கள், புதிய நபர்கள், அவர்கள்ட்ட வந்து நீங்கள் சேட் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி நான் சொல்கிற செட்டிங்ஸ் மூலமாக சேட் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த மெசேஜ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். அது எப்படி அதை செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மெசேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி யார் கூட சேட் பண்ணுமோ அந்த சேட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே எல்லாமே வரும். இதில் வந்து கோ டு சீக்ரெட் கன்வர்சேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து டைம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து செட் ஆகும். அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வந்து அந்த நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் வந்து எவ்வளோ செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு நாள் வரைக்கும் வந்து நீங்கள் அதை மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா டெஸ்ட்டுக்காக நான் 5 செகண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறேன். 5 செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு அந்த 5 செகண்ட்ஸ் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் பக்கத்துலேயே. அந்த 5 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சீக்கிரட்டாக நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து டெலிட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து டெலிட் ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது அவ்வளோ அந்த டைம் வரைக்கும் தான் வந்து அந்த மெசேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீட் ஆயிடும். இப்போ நான் பாருங்கள் 10 செகண்டு செட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணுறேன் ஹாய் அப்படின்ட்டு. அதே போல் அந்த 10 செகண்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிலீட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து சீக்கிரட்டாக சேட் பண்ணுறது வந்து கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ வரைக்கும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.